வணக்கம், வெல்கம் டு வேலைக்காரி சமையல். நம்ம இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் எப்படி அதன் நிறம் மாறாமல் சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம். பீன்ஸ் நார் எடுத்து வச்சுருக்கோம், இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு, அதை நல்லா வெடிக்கட்டும்னு சொல்லிட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அந்த 5 பல் பூண்டு கூடவே பெருங்காயம், தூள் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 காய்ந்த மிளகாய். மொத்தமே காரத்துக்கு இந்த மிளகாய் மட்டும்தான். காரத்துக்கு ஏற்ப கூட குறைய மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் கூட சேர்த்து இது நல்லா நம்ம வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கணுன்னா ஒரு சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக பீன்ஸு, அதையும் இது கூட சேர்த்து பீன்ஸ் கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு போட்டிருப்போம், இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து கூட 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். பீன்ஸு நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு இது ட்ரிக்கே இது தான். நம்ம சமைக்கும் போது 1/2 ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதன் கலர் மாறாது, சுவையும் மாறாது, அதே சுவையில் தான் இருக்கும். இனிப்பாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது, நல்ல சுவையோடு இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம நிறைய தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கக்கூடாது, சும்மா தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும். நான் 1/4 டம்ளர் போல் தான் தண்ணி ஊற்றிருக்கேன், இந்த தண்ணியே போதும் இது வேகிறதுக்கு. அதே மாதிரி நம்ம பீன்ஸ் பொரியல்லாம் செய்யும்போது அதை நிறம் மாறக்கூடாதுன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டோம்னா அது கலர் மாறிடும். மூடி போடாமல் திறந்த மாதிரியே 10 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேங்காய் 1 துண்டு தேங்காய் எடுத்து நம்ம இதை குறை குறைப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை. இப்போ பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு, இப்போ இது நல்லா கலந்து விட்டு தண்ணியை நல்லா சுண்டினதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் துருவல், அதையும் பீன்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா நிறம் மாறாமல் சுவையான பீன்ஸ் பொரியல் தயார். இது ரசம், காரக்குழம்பு இதோடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.